பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார விடுத்த அதிரடி சூளுரை. யாழில் பெண்ணால் இடம்பெற்ற கோர விபத்து, மோட்டார் சைக்கிளில் சென்றவருக்கு நேர்ந்த கதி. பெருமுனுவின் முன்னாள் உறுப்பினர் கைகால்கள் கட்டப்பட்டு கொலை, பரபரப்பு சம்பவம். காதலியை பேருந்திலிருந்து தள்ளிவிட்ட காதலன், தகாத தொடர்பால் நடந்த சம்பவம். மனைவியை தாக்கி கொடுமைப்படுத்திய போதகர். தொடர்பில விரிவான செய்திகள். அருகம்பி சம்பவத்தை வைத்து இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியுமா என எதிரணிகள் சிந்தித்துக் கொண்டுள்ளன. அவ்வளவு எளிதில் இந்த ஆட்சியை கவிழ்த்துவிட முடியாது. நாட்டை மீட்டெடுக்கும் வரை எம்மை வீழ்த்த முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் டொலரின் பெறுமதி 400 ரூபாய் வரை செல்லும் என பிரச்சாரம் செய்தனர். இன்று அவ்வாறு நடந்துள்ளதா? இல்லை. எமது பிரதிநிதிகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சு நடத்தி வருகின்றனர். சாதகமான பிரதிபலன் கிட்டியுள்ளது. மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. எமது ஆட்சியில் அஸ்வசும இல்லாமல் செய்யப்படும் என்றனர். அதுவும் நடக்கவில்லை. அன்று கூறிய அனைத்தும் பொய்யென உறுதியாகியுள்ளது. எனவே பொய்களை நம்பி எவரேனும் ஏமாந்திருந்தால் அவர்களும் இன்று உண்மையை உணர்ந்திருப்பார்கள். எனவே எமக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை மக்கள் வழங்குவார்கள். இதனால் சிலர் குழம்பி போயுள்ளனர். ஏதேனும் சிறு சம்பவம் நடந்தால் கூட ஆட்சி கவிழுமா என எதிர்பார்த்து கொண்டுள்ளனர். அருகம்பி சம்பவம் தொடர்பில் அனைவரும் ஊடக சந்திப்புகளை நடத்துகின்றனர். அதன் மூலமாகவேனும் ஆட்சி கவிழுமா என்ற சந்தோஷத்தில் அவர்கள் உள்ளனர். 3 வாரங்களுக்கு முன்னரே எமக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சுற்றுலாத்துறையும் பாதிக்காத வகையில் திட்டமிட்ட அடிப்படையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் அதேவேளை திட்டமிட்டவர்களையும் கைது செய்வதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதெனவும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை தெல்லிப்பளை வீதி யாழ்ப்பாண கல்லூரி அருகில் கோர விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து இன்று காலை 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியிலிருந்து சங்கரத்தி செல்லும் பாதையில் சுமார் 200 மீட்டர் தூரத்தில் பெண் மருத்துவர் ஒருவருடைய காரும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியதிலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் யாழ்ப்பாண கல்லூரியில் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போலீசாரை மீறியும் அதிவேகமாக பயணித்துள்ளதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தன்னுடைய கள்ளக்காதலியை பஸ்ஸிலிருந்து கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படும் காதலனை கைது செய்துள்ளதாக தம்முல்லை போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபர் வெலிகந்த சிங்கப்புர பிரதேசத்தில் வசிக்கும் 24 வயதுடைய திருமணமானவர் என போலீசார் தெரிவித்தனர். பேருந்திலிருந்து தள்ளிவிடப்பட்ட காதலி என கூறப்படும் பலுகஸ்வீவ பகுதியைச் சேர்ந்த பெண் காயமடைந்த நிலையில் தம்முல்லை ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த காதலர்கள் இருவரும் புலனறுவையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் புலனறுவையிலிருந்து பேருந்தில் ஏறியுள்ளனர். பேருந்தில் ஏறியதிலிருந்து இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தையடுத்தே காதலியை காதலன் தள்ளிவிட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தனது மனைவியை தாக்கி காயப்படுத்தியதுடன் வீட்டிலிருந்த பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியதாக கூறப்படும் போதகரான கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக மின்னேரியா போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் தனது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 27 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் மின்னேரியா கிருத்தலையாய பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றில் போதகராக பணிபுரிவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மின்னேரியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கேகாலை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் கிருஷாந்த புலஸ்தி தனது வீட்டில் கட்டிலில் கைகால்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கேகாலை கொசின்ன பிரதேசத்தில் நேற்று காலை பதிவாகியுள்ளது.
சம்பவத்தில் உயிரிழந்தவர் 75 வயதுடைய குறித்த நபர் ஹெட்டிமுள்ள புலூருப்ப பிரதேசத்தைச் சேர்ந்தவராவார். உயிரிழந்தவரது மனைவி வாயில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டு வீட்டிலிருந்த அலுமாரிகள் அனைத்தும் திறந்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களின் தாக்குதலால் பெண்ணும் காயமடைந்து கேஹாலி வைத்தியசாலையில் போலீசாரால் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர்களது திருடப்பட்ட கார் பில்தேனிய போலீஸ் பிரிவில் விட்டு செல்லப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீதவான் விசாரணையின் பின்னர் சடலம் கேஹாலி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கேஹாலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை வந்த இந்திய விமானத்தில் வெடிகுண்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டமை தொடர்பில் புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் விஜிதஹீர தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட இந்திய விமானம் ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இந்த வெடிகுண்டு மிரட்டலானது இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஒன்றுக்கே விடுக்கப்பட்டிருந்தது. குறித்த விமானம் வழமை போன்று நேற்று மாலை 4-5 மணிக்கு தரையிறங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக 8 நிமிடங்களுக்கு முன்னதாக கட்டுநாயக்கவில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இதன்போது விமானத்தில் 108 பயணிகள் மற்றும் 8 பணியாளர்கள் இருந்துள்ளனர். பறந்து கொண்டிருந்த விமானத்தில் வெடிகுண்டுகள் இருப்பதாக இந்தியாவின் புதுடெல்லியில் உள்ள இந்தியன் ஏர்லைன்ஸ் தலைமை அலுவலகத்திற்கு தொலைபேசி அழைப்பு வந்த நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள மேலாளருக்கு செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விமானத்தை அவசரமாக தரையிறக்க நடவடிக்கை எடுத்துள்ளதோடு மீட்பு நடவடிக்கை அதிகாரிகள் கட்டுநாயக்க விமான நிலைய ஓடுபாதைக்கு வரவழைக்கப்பட்டு சோதனைகளை மேற்கொண்டனர். இந்நிலையில் ஏற்கனவே இந்தியாவின் மும்பையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த 2 விமானங்களில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.